விஜய் சாரே நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்னையா ரொம்ப சுத்து சேர்த்து வச்சிட்டியா, ஓவர் திபுரியா படம் பண்ணாமல் உட்காந்துட்டு வீட்டில்னு சொல்லி என்னை வந்து லாக்டவுன் டைமில் திட்டினார். என்ன எதுக்காக அது உரிமையெல்லாம் திட்டுற விஷயம் தான், திட்டுற விஷயம் சென்ஸ் லைக் எல்லாரும் சுட்டி காட்டுற விஷயம் தான். அது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஜெயம் பண்ணுறேன், ஜெயம் பண்ணும்போது அடுத்து எம் குமரன் பண்ணுவனா இது பண்ண எனக்கு தெரியாது. அது பண்ணும்போது அந்த உழைப்பு நமக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குங்கிற ஒரு இது. அதே மாதிரி நினைச்ச மாதிரி படம் ஹிட்டாச்சு, அது வந்து ஒரு படத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்து எம் குமரன் பண்ணும்போது என்ன பண்ணும் எனக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் அப்படி தான். உங்களுடைய தேரி எடுக்கலாமே, தில்லாலங்கடியா இருக்கட்டும், வேலாயுதம், தனி ஒருவன், வேலைக்காரன், இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் சொசைட்டிக்கான ஒரு சோஷியல் காஸ்ட். வேலைக்காரன் எதிரே பார்க்கல, மொத்த தியேட்டரும் டார்ச் லைட் அடிச்சதுல அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? லைக் இப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா தியேட்டர்ல அடிப்பாங்கன்னு எப்படி அந்த ஒரு நிலை? அது எனக்கு சர்ப்ரைஸ். அது நான் வந்து இது அக்செப்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். தவிர நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ கூஸ்பம்ஸ். எனக்கு எனக்கு என்ன விஷயம்னா அது பியூட்டி என்னன்னா, யுஎஸ்ல அடிச்சிருக்காங்க, லண்டன்ல அடிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயுமே அந்த இது நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்றேங்க, வேலைக்காரனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா சொல்றவங்க கூட சொல்றேன், நான் யாராவது படம் பிடிக்காது அடிச்சிருப்பாங்களா? நான் வந்து அடிக்கிறது வந்து ஒரு ஹியூ சும்மா ஒரு ஜாலிக்கா அடிச்சா கூட வச்சுக்கோங்களேன், படம் பிடிக்காட்டி கேள்வி பண்ணிட்டு போயிருப்பானே தவிர அது வந்து அந்த ஒரு நடவு நடந்திருக்கு அந்த இடத்துல. தில்லாலங்கடி வந்து என்னுடைய மொத்த படங்கள்ல கம்பேர் பண்ணா கொஞ்சம் ஆவரேஜான பிலிம். அது கம்பேரிட்டிவா பார்க்கும்போது அந்த விதத்துல பார்த்து அதுலயும் ஒரு பர்பஸ் தெளிவா இருக்கும். எதிராக கிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அடுத்தவனுக்காக வேலை செய்யறதான் கிக்குங்கிற, அடுத்தவன் சந்தோஷத்தை பார்க்க தான் கிக்குங்கிற அந்த பர்பஸ் இருக்கு இல்லையா. இந்த பர்பஸ் இல்லாம என்னைக்கும் பண்ணணும்னு நினைச்சது இல்லை. அது நல்லதும் என்ன, ப்ளோ பேர் சேர்ந்து வேலையா பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் உழைக்கிறோம் படத்தை வந்து. நான் வந்து எம் குமரன் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு லேடி வந்து இவ்வளவு பெரிய உயரமான ஒரு பையனை கூட்டு வந்து உங்க எம் குமரன் பார்த்தாங்க, தைரியமா வளர்த்த இந்த பையனை அப்படின்னா, இவ்வளவு பெரிய பையனை வளர்த்து. ஆனா என்னன்னா அவங்க வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க அந்த வருஷத்துல. நான் அப்போ வந்து பிரிஞ்சேன் நான் படம் பார்க்கும்போது, நல்லா முடியுமான்னு தோணுச்சு என்னால. ஆனால் அந்த யதியா கேரக்டர் பார்த்த அப்புறம் தான் நானும் வளர்ப்பண்டா என் பிள்ளைன்னு வளர்த்தண்டா, இப்படி வளர்ந்துருக்கானா, இவ்வளவு வளர்த்துருக்கீங்களே நல்லா இருக்கு அப்படின்னு அவனை பத்தி சார் ஜோ என்ன நல்லா செட்டில் ஆயிருக்கான், நல்லா வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி சந்தோஷ பிரமணியம் வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு. நேரம் ஒரு அப்பா வந்து காலேஜுக்கு போய் என் பொண்ணு வந்து சொல்லாத குரூப்பை நான் ஒரு குரூப்பை வந்து இதில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன், அவர் சொன்னது இல்லாம அதை வாபஸ் வாங்கிட்டு தான் பொண்ணு கேட்ட ஒரு குரூப்பை வந்து அவர் ஃபில் அப் பண்ணி வித்தின் தியேட்டர் நேராக காலேஜ் போயிருக்காரு. இது வந்து சந்தோஷமா இருக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து வேலைக்காரன் படம் பார்க்கும்போது தியேட்டருக்கு காரில் போகும்போனவங்களாம் சந்தோஷமா, சந்தோஷ பிரமணியம் ஆகட்டும் ஒரு இறுக்கமாக போயிருக்காங்க காரில். சந்தோஷ பிரமணியமும் ஒரு குடும்பமே இறுக்கமாக போகுது. புள்ளட் நான் என்ன பேசணும், அப்பா புள்ளட் என்ன பேசணும், நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு அந்த ஃபுல் வாழ்க்கை ஒரு ஓட்டமாக போகுது. ஆமா, ஒரு ஒரு முதலாளி வந்து பின்சீட்ல உட்காந்து டிரைவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான், இவங்க கிட்ட இப்போ ஒழுங்காக சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன், ஒழுங்காக பேசிட்டு இருக்கேன், அவன் எனக்கு விசுவாசமா இருக்கான், இருந்தாலும் மைண்ட்ல 1000 போயிட்டு இருக்கு எனக்குள்ள அப்படின்னு சொல்றாரு வேலைக்காரன் வந்து. இது சொன்னது வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான் சொன்னாரு. சொல்றேன் இந்த மாதிரி அது ஒரு லைஃப் எங்கேயோ டச் பண்ணணும் இல்லையா. அது மேட் மேக்ஸ்ங்கிற படம்ங்க. ஒரு படம் வந்து 80களில் வருது. அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பிரேக், அன்னைக்கு வந்து அது வந்து வேற லெவலில் வந்து மெல் கிப்சன் படம், ரொம்ப ஃபேமஸான படம் அது. இப்படி இப்போ ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி மேட் மேக்ஸ் ரீமேக் வெர்ஷன் வருது. அது வந்து மறுபடியும் போட்டி போடுது உலகத்தையே. அந்த டேரக்டர் யாருன்னு பார்த்தா அதே டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு டேரக்டர் வந்து 70வது வயசுல மறுபடியும் பண்றாரு. அப்போ இதுல எது நீங்க அந்த வேகம் சரி நினைக்கிறீங்களா? அந்த வேகம் தான் அன்னைக்கு மேட் மேக்ஸ் 1 உருவாக்குச்சு. இந்த நிதானம் தான் இன்னைக்கு மேட் மேக்ஸ் 2 உருவாக்குச்சு. அன்னைக்கும் அது உலக சினிமாவை ஒரு பாதை காட்டுது, இன்னைக்கும் அது பாதை காட்டுதுங்கும் போது வேகத்தாலையும் ஒன்று உருவாக்க முடியும், நிதானத்தாலையும் உருவாக்க முடியும். அதுக்கு என்ன யூஎஸ்பியோ அதை பயன்படுத்திட்டு போயிட வேண்டியது.